ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போறோம். வாட் இஸ் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அண்ட் அதுல இப்ப லீடிங்ல இருக்கிற பங்குகள் என்னென்ன, இதை பத்தி எல்லாம் இந்த வீடியோல நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வர எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் பாக்குறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி ஈவினிங் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அண்ட் மார்க்கெட் ஹவர்ஸ்ல காலையில 10:30 மார்க்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைவ்ல ஜாயின் பண்ணுங்க. அண்ட் எவ்ரி வீக் நடக்கிற வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வெபினார்ல ரொம்ப டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இந்த வாரம் 7ஆம் தேதி வெபினார் இருக்கு, தட் மீன்ஸ் செவ்வாய்க்கிழமை. அதுல பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறவங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, வாட் இஸ் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்? ஒரு பாப்புலரான கம்பெனியா இருக்கணும், லீடிங் ஸ்டாக்கா இருக்கணும், லார்ஜ் கேப் ஸ்டாக்கா இருக்க வேண்டியதை கவனிக்க வேண்டியது அண்ட் ஹை மார்க்கெட் கேபிட்டல் இருக்கணும். அதை தொடர்ந்து அந்த பங்குல ஒரு லாங் ஹிஸ்டரி இருக்கணும். அதே மாதிரி நல்ல டிவிடெண்ட் தொடர்ந்து கொடுக்கணும், ஹை டிவிடெண்ட் ஈல்ட் இருக்கணும். அதே மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸும் ரீசனபிளா இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா அதுதான் ப்ளூ சிப் ஸ்டாக். இதுதான் பெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப மைன்யூட்டாக கவனிக்கணும். அதில் ரொம்ப சிம்பிளாக காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ, கேன்ஸ்லிங், வேல்யூ இன்வெஸ்டிங் இதெல்லாம் கவனிக்கிறோம். ஸோ இதில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கேட்டகரி வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ். இது ஏன் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஒரு ஹை ப்ரொஃபைல் இருக்கிற இந்த ஸ்டாக்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மார்க்கெட்டை ரொம்ப வீக் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற கண்டிஷனில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிறதுனால இப்போ டாப் ஆஸ் பர் மார்ச் 2020 ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிற ஹிஸ்ட்ரியை நான் எடுத்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா ஸ்டாக்ஸ்க்குமே ஒரு சில ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க்கை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் அந்த ரிஸ்க்கை வந்து தெரியாதவங்க, புரிஞ்சுக்க முடியாதவங்க, அதை ஃபாலோ பண்ண தெரியாதவங்க நம்ம மியூச்சுவல் ஃபண்டுக்கு போயிடலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் ப்ளூ சிப்பில் டாப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுற சில ப்ளூ சிப் ஃபண்டையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் தொடர்ந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாப் 10 ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் நம்ம பார்க்க போகிறது ரிலையன்ஸ். ரிலையன்ஸை பற்றி நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக்கோட விலை 1077. இதோட ஹையஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா டிசம்பர் 2019 1617 அப்படிங்கிற லெவலில் ரீச் பண்ணிட்டு மார்க்கெட் சரிகிற காரணத்தினால இந்த பங்கு விலையும் சரிவில் இருக்கு. ஸோ இதோட லார்ஜ் கேப் ஸ்டாக்கு ஓரளவு ரீசனபிளான பங்கு, கவனிக்க வேண்டிய பங்கு, லீடிங் செக்டர், லீடிங் ஸ்டாக்கு. அண்ட் அடுத்தது டாடா கன்சல்டன்சி. டிசிஎஸை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஐடியில் ஒரு மோஸ்ட் பிக்கஸ்ட் வாண்டட் ஸ்டாக்கு. மார்க்கெட் சரியிற முக்கியமான ரீசன் இந்த பங்கு விலையும் சரிவடைய வச்சிட்ருக்கு. அண்ட் இதோட ஹையஸ்ட் ப்ரைஸ் 2292. அண்ட் இந்த ஸ்டாக்கு அது கொஞ்ச நாளாக வொலட்டைல், அதாவது ஒரு மாடரேட்டடாக ட்ராவல் பண்ணி இப்போ வீக்காக போயிட்டுருக்கு. தற்சமே இதோட ப்ரைஸ் 1254. ரீசனபிளான மார்க்கெட் கேபிட்டல், நல்ல ஒரு கம்பெனி, ஒரு பிராண்ட் அண்ட் லீடிங் செக்டர். ஸோ இது வந்து ப்ளூ சிப்பில் செகண்ட் டாப்பஸ்ட் கம்பெனி. அண்ட் மூணாவது ONGC, ஹை டிவிடெண்ட் ஈல்டு இருக்கிற ஒரு கம்பெனி. மார்க்கெட் சரியிறதுனால இப்போ சரிஞ்சிட்ருக்கு. பிஎஸ்சியில் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான பங்கு. அண்ட் இந்த பங்கு பொறுத்த வரைக்கும் June 2014 314 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருந்த பங்கு தொடர்ந்து பல சரிவுகளுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆணுச்சு. பட் மார்க்கெட் சரிவடைய காரணத்தினால இப்போ அந்த பங்கு சரிவடைந்து 69.85 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ப்ளூ சிப்பில் கவனிக்க வேண்டிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்கு. ஸோ இந்த பங்கு பொறுத்த வரைக்கும் நான் வாங்கணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக சில, அதாவது நான் வாங்கினதுலேருந்து இந்த பங்கு ஏறணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க 132 தாண்டும் போது வாங்குறது வெல் அண்ட் குட். அண்ட் அடுத்தது HDFC. HDFC-யை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்லணும்னா ஹை லெவலான ஒரு நல்ல பங்கு. அண்ட் இந்த பங்கு வந்து 2499 அப்படிங்கிற லெவலில் January 2020 விற்பனை ஆகிட்டு இருந்தது. அங்கிருந்து மார்க்கெட்டோட சரிவு இந்த பங்கு விலையும் சரிவடைய வச்சு 1499 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு வச்சுருக்கு. லார்ஜ் கேப் கம்பெனி அண்ட் பாப்புலரான கம்பெனி, தொடர்ந்து கவனிக்க வேண்டிய கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி ப்ளூ சிப் ஸ்டாக்ல கவனிக்க வேண்டியது. அடுத்தது இன்ஃபோசிஸ். எவ்வளவோ சில நாட்களுக்கு முன்னாடி பெரிய பெரிய நெகட்டிவான சிக்கல்கள் வந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பங்கு. 847 அப்படிங்கிற லெவலில் September 2019 டச் பண்ணி தொடர்ந்து அங்கேருந்து ஒரு ஹை கொடுக்கும்னு எதிர்பார்த்த நிலையில் பங்கு விலை ஒரு சில காரணங்களில் வீக் ஆனாலும் அங்கேருந்து மீண்டும் உயர்ந்து வந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கு இப்போ மார்க்கெட் சரியதுனால சரிஞ்சிட்ருக்கு. 710 தாண்டும் போது தொடர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்பு உள்ள ஸ்ட்ராங்கான ஐடி செக்டரை சார்ந்த இந்த பங்கு
ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ். அண்ட் அடுத்தது HR மோட்டார்ஸ். HR மோட்டார்ஸை பற்றி பல தகவல்கள் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ஆட்டோ செக்டரில் ஒரு ஹை வேல்யூஷன் உள்ள கம்பெனி. இந்த பங்கோட ஹையஸ்ட் ரேட் அப்படின்னா 2017 33,480. அங்கேருந்து மார்க்கெட் சரியிருது, ஆட்டோ செக்டர் வீக்காக இருக்குது, இந்த மாதிரி பல காரணங்கள் பங்கை சரிவடைய வச்சு இன்னைக்கு 12,680 அப்படிங்கிற லெவலில் மோர் தென் 50% டிஸ்கவுண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் நல்ல ஒரு மார்க்கெட் கேபிட்டல், ஹை வேல்யூஷன், லீடிங் ஸ்டாக்கு. ஸோ ப்ளூ சிப் ஸ்டாக்ல HR மோட்டார்ஸும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பங்கு. சன் ஃபார்மா, ஃபார்மா செக்டரில் கவனிக்க வேண்டிய பங்கு. அண்ட் இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இந்த பங்கை பற்றி பேசலாம். தொடர்ந்து சில நாட்களாக பல ஏற்றங்கள் கொடுத்துட்டு இருந்த இந்த பங்கு ஒரு சில காரணங்களால் தொடர்ந்து இறங்கிட்டு இருந்த நிலையில் இப்போ வந்து இந்த பங்கு ஓரளவு ஸ்டேபிளாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இதோட ஹையஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா 1,200 2015. அங்கிருந்து சரியாக ஆரம்பித்த பங்கு இன்னும் கொஞ்சம் மேலே போக முடியலை. ஸோ 445 தாண்டும் போது இந்த ஸ்டாக்கை நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். அடுத்தது SBI பேங்க். SBI பேங்க் பேங்கிங் செக்டரில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு PSE பப்ளிக் செக்டர். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 290 பிரேக் பண்ணி தொடர்ந்து ஒரு ஹை லெவல் போச்சுன்னா திரும்பவும் அதோட பழைய ரேஞ்சுக்கு போகும். உச்சக்கட்ட ஹை இந்த பேங்கோட ப்ரைஸ் வந்து 373. மார்க்கெட்டோட சரிவு ஒரு சில காரணங்கள் இந்த பங்கு விலை வந்து மிகவும் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பட் மார்க்கெட் திரும்ப ஏறும் போது பேங்கிங் செக்டரில் இந்த பக்கம் ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து டாப் 10 ஸ்டாக்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸில் வந்து எனக்கு பெருசாக வந்து இப்போ நம்ம இதில் வந்து டாப் 10 ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தாலும் ஒரு சில முக்கிய ரீசன்ஸ் அந்த பங்கை இம்பாக்ட் பண்ணும்போது அந்த பங்கு வந்து வீக்காக போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து பங்கை மானிட்டர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ SBI பேங்க் வந்து 373 அப்படிங்கிற லெவலில் போகும்போது சப்போஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்க, அந்த லெவலில் தான் அந்த ஸ்டாக் ப்ளூ சிப்னு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சரிவடையும் போது அதுலேருந்து எக்ஸிட் ஆகியிருக்க மாட்டீங்க. இன்னும் ஆவரேஜ் பண்ணலாம். இல்லை வந்து அதில் ஒரு ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் வரும்போது நம்மளால் மானிட்டர் பண்ண டைம் இல்லை, நம்மளால் அந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கும்போது அந்த ஸ்டாக்கை ஆவரேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை அதுலேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கோ நமக்கு தெரியல அப்படிங்கும்போது நம்ம டைரெக்டாக ஸ்டாக்ஸில் சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டாப்பஸ்ட் ஃபண்டு ப்ளூ சிப்லன்னு பார்த்தீங்கன்னா மிராய் அசட் லார்ஜ் கேப் ஃபண்டு டாப்பஸ்ட்டு, ஆவரேஜாக 3 இயர்ஸ்க்கு 11.88% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பர்ஃபார்மிங் நல்லாயிருக்கும், 6,500 crore AUM 14.52% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. SBI ப்ளூ சிப் ஃபண்டு 21,585 crore மேலே இருக்குது, 7.10% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ICICI ப்ரொட்டன்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்டு நல்லாயிருக்கு, பிரின்சிபல் இமர்ஜிங் ப்ளூ சிப் ஃபண்டு நல்லாயிருக்கு, கோடாக் ப்ளூ சிப் ஃபண்டு நல்லாயிருக்கு. ஸோ இதில் இந்த ப்ளூ சிப் ஃபண்ட்ஸில் கரெக்டான ப்ளூ சிப் ஃபண்டை தேர்ந்தெடுத்து அதில் இருக்கிற போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ஓகேவா பட்டது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட்டோட வொலடைல் இல்லை இந்த ஸ்டாக்கோட பெர்ஃபார்மிங் சரியில்லை அப்படின்னா எக்ஸிட் ஆகணும் இல்லை ஆவரேஜ் பண்ணணும். இது ரெண்டையும் உங்களால் பண்ண முடியல, கரெக்டாக வாட்ச் பண்ண முடியலை அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணுறது வெல்லங்கு. ஸோ இங்கேயும் உங்களுக்கு அந்த மாதிரி டாப் ப்ளூ சிப் ஸ்டாக்கு தான் இவங்களோட ஃபண்டில் வச்சுருப்பாங்க. அண்ட் மார்க்கெட்டோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆவரேஜ் பண்ணுவாங்க, மார்க்கெட்டோட பேனிக் தகுந்த மாதிரி இந்த பங்கோட பேனிக் தகுந்த மாதிரி எக்ஸிட் ஆவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேற நல்ல ப்ளூ சிப் ஸ்டாக்கை ஆட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்டை பற்றி தெரியாதவங்க, புரிஞ்சுக்க முடியாதவங்க, அதில் அதோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ண தெரியாதவங்க, டைம் இல்லாதவங்க, தயவு செஞ்சு நீங்கள் வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா யூ கேன் கோ டு MF மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நல்ல ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். வரப்போகிற வீடியோஸில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, நிறைய பேருக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டில் எவ்வளோ பெட்டரு, அதில் என்னென்ன போர்ட்ஃபோலியோஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்னால் என்ன, அண்ட் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் 2020 டாப் பெர்ஃபார்மிங் பண்ணுற பங்குகள் என்னென்ன, அண்ட் ப்ளூ சிப் ஃபண்ட்ஸ் என்னென்ன, இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி இன்றைக்கே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த ட்ரேடிங் டேயில் உங்களோட ஃபண்ட்ஸையும் வாங்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நம்ம ஃப்ரீயாக தாங்க நடத்துகிறோம், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எந்த காஸ்ட்டும் கிடையாது.
ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸோட தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.